இப்படி போய் இந்த இடத்துல நிக்கிறதுக்கும் ஒரு தனி தைரியம் பண்ணணும்டா. இந்த ரெண்டு பேர் இல்லாடி சத்தியம் வேணாலும் ஒன்றுமே செய்திருக்கல. வந்து ஒன்றுக்கு மேல இந்த நாலு நாலு கிலோ முடிஞ்சிருக்கு. ஒன்று உனக்கு கவலை இல்லாட்டி எங்களுக்கு கவலையா தான் இருக்கேன். இவ்வளவு உடம்பு மறைச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. 90% சிங்களம், 10% இங்கிலீஷ், ஆனால் தமிழ் தமிழ் போடல. நான் ஒன்றும் கோவிக்கையில் பயங்கர செலவு. அக்க மக்களே எல்லோரும் அப்படி நல்ல சுமையாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுமையாக இருக்கேன், நீங்களும் நல்ல சுமையாக இருக்கிறீங்களோ நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு அதாவது ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்கள், நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வந்தோம். காரணம் தெரிஞ்சிருக்கும், என்ன காரணம் சொல்லுங்க. கொழும்பு வந்த முக்கியமான நிகழ்வே வந்து இன்றைக்கு தான் நடக்க போகுது. பல சம்பவங்கள் நடந்தது, அதெல்லாம் அலஸ்டின் வீடியோவில் போட்டிருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு அதாவது மென்பிசிக் அத்லெட்டிக், என்ன மென்பிசிக் அதாவது ஒரு பாடி பில்டிங் ஷோ நடக்க போகுது. அது இதுக்கண்டு தான் நான் தயாராகிருக்கேன், முதல் தயாராகி வந்திருக்கிறதுக்கண்டு ஒரு 20 நாள் தயாராகிருக்கிறேன். எப்படி இருக்க போகணும் தெரியல, பெரிய பெரிய ஜாம்பவான் எல்லாம் வரவினம். நாங்கள் இதனுக்கு ஒரு இதில் ஒரு ஆசை ஒன்று இருக்குது, அதால் நான் ஏறேன். பயங்கர செலவு, கணக்கு செலவு. ஒரு 3-4 வருடம் தெரியக்கு தான் எங்களுக்கு அந்த உணர்வுகள் எல்லாம் தெரியுது. கணக்கு கஷ்டப்படணும், கணக்கு தியாகம் செய்யணும், கணக்கு செலவழிக்கணும், எல்லாமே வந்து ஒரு ஒரு சாதிக்கணும். சிங்களம், 10% இங்கிலீஷ், ஆனா தமிழ் தமிழ் போடல. நான் ஒன்றும் கோவிக்கையில முழுக்க முழுக்க இங்கிலீஷ்ல போட்டிருந்தா எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் தானே. அதாவது தமிழாக்கள் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் தானே. அதே பங்கிட்டு வந்திருக்கிறதே எங்களுக்கு பெரிய விஷயம். என்ன கட்டாயம்? சரி, இப்ப போவோம். போய்க்கு மழை பெய்யுதோ? நல்ல மழை பெய்யுதோ? கொழும்பு வந்த நாள்ல இருந்து மழையை கூட்டிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. மழையா தான் இருக்கு. இருட்டி போய்கிட்ட பாருங்க. ஆமா, அந்த பில்டிங்லாம் பாருங்க ப்ரோ, ஃபுல்லா பனிப்பு வர இருக்கு. காட்டுங்க, பயங்கர பனிப்பு வர இருக்கு. வேற இஞ்சி, ஓ அங்க பனி போ பறக்குது. என்ன யாரா புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தான் தட்டி சொல்ல போகிறேன். தட்டி விடுங்க. என்ன தட்டி விடுங்க? அடுத்தது வந்து இந்த ஃபிட்னஸில் ஆர்வம் இருக்கிறபடியாக ஒன்று வந்து பவி ஃபிட்னஸ் ஒரு சேனல் ஒன்று திறந்துக்கிறேன். அது இந்த லிங்க் கீழே கொடுப்பேன். குமரில் பின் பண்ணி விடுறோம். போய் அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட இதுகள், என்னென்ன உடம்பு உடைச்சவன், என்னென்ன உடம்பு ஏற்றுறது, என்னென்ன உடற்கமை கொண்டுறது, உணவு கட்டுப்பாடுகள் அது சம்மந்தமான இதில் வந்து சேனலில் தொடர்ந்து போடுவான். முதல்ல நீங்கள் பாருங்கள். சரி, அப்போ போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே ப்ரோக்ராமுக்கு போவோம். நினைக்கிறேன் தலைவரக்கம் மற்ற தலைவரக்கம் கவலையா இருக்கும். நான் இப்ப சாப்பிடலாம் தான் தெரிந்து கொஞ்சம் மாறுதலா சாப்பிடுவோம். பயிறு வச்சு விட மாட்டோம், சாப்பிட விட மாட்டேன். அம்மா என்னால கண்ட்ரோல் பண்ணி இல்லாம போயிட்டு. ஓகே, அது பிரச்சனை இல்லை. இது ஆரம்பம் தானே, இனி போக போக பாவம் இந்த மாதிரி போதும்னு சொல்லி. இது அந்த மதுரை பரோட்டா மாதிரி கிடக்கு. என்ன இதில் என்ன விட்டு ரெண்டு பேரும் ஒரு ஆள் மதுரை பரோட்டா சாப்பிடுது, ஒரு ஆள் நல்ல 5 இடியப்பம் உண்டாலும் 5-10 சமணம் இடியப்பம். இதால் வடை அடுத்த பிளேண்டின்னு சொல்லி சொல்லி வீரே இல்லை விட்டுட்டு சாப்பிடணும். இன்னும் செய்யலாது, நான் பின்னே வந்து தோங்குவேன் இந்த வேட்டுக்கு. அதுக்கடுத்த வீடியோவில் வர மாட்டேங்கிறேன். பின்னர் இந்த மாதிரி சாப்பிட போகணுன்றது கண்டிப்பாக நின்று பாருங்க. அதாவது இவ்வளோ நாள் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இனி எப்படி சாப்பிட போகிறோன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபுட் ரிவ்யூ. சாப்பிடலாது, வயிறு விடாதா? இவ்வளோ நாள் நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கேக்க வயிறு சின்னாயிருக்கு. இண்டைக்கு உடனே சாப்பிடக்க வயிறு பெருத்து கொடுக்காது. வேணும் பண்ணுறது நீ சாப்பிடக்காத போயிட்டு பண்ண. 8:45 மணிக்கு சோ தோங்க போகணும்னு தெரியல.
மழை நல்லா பெய்து கொண்டிருக்குது. இனி இப்போ ஆட்டோவை சொல்லிவிட்டுருக்கு, ஆட்டோ வரமே நினைக்கிறேன். வந்த அப்புறம் வரையும் நாங்கள் அந்த ஹோலுக்கு தான் போகிறோம். ஹோல் இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3-5 kilometers நினைக்கிறேன். இந்த க்ரீம் கூட என்னட்ட இல்லை, அங்கே ஒருத்தர் கொண்டு வந்து தாரன்ட்டு சொன்னார், அங்கே விக்கிரண்ட மாதிரியே சொல்லிச்சுனா உடம்புக்கு புசுற ஒரு க்ரீம் உண்டு, நல்ல கட்டிங் எல்லாம் டேன் ஸ்ப்ரே என்று சொல்கிறது, கட்டிங் எல்லாம் நீட்டாக தெரியுமா, ட்ரை பண்ணி பார்ப்போம். போகிறோம் ஆட்டோவில் போகிறோம், ஆட்டோவில் போகிறோம், ஆட்டோ வந்துட்டு பக்கத்தில் என்ன இப்போ அந்த ஜெய்சிங் கோளுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் நீங்கள் நிறைய வாகனங்கள்லாம் வந்துருக்கு, நிறைய பேர் வந்துருப்பாங்க. பெரிய பெரிய ஏன் வாகனம் எல்லாம் வந்துருப்பினும் இதை பார்த்துட்டு மயங்குறோம். சரியா காலையில் இங்கே வருவோம். பெரிய பஸ் ஒரு கிலோமீட்டர் போனால் 500 எடுக்கணும். மழையா கிடக்கு பயங்கர. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஜிம் அதாவது ஜெஃப்னாவில் தான் பதிஞ்சிருக்கு, இங்கே பதிஞ்சில்ல என்ன ஆகையால் அதை பதிஞ்சிட்டு ஜெஃப்னாவில் பதிஞ்சால் ஜால் மாவட்டத்துக்கு மட்டும்தான் செய்யலாமா? இப்போ ஐலாண்ட் லெவலில் செய்யணும்னா நீங்கள் ஸ்ரீலங்கா ஃபெடரேஷனோட பதிஞ்சிருக்கோம், பதிஞ்சிருக்கோம், அது பதிய போகிறோம். அது சம்மந்தமான ஒரு ஃபோம் ஒன்று தரீங்கன்னா அது பதிஞ்சால் ஓகே. சொன்னால் அந்த ப்ரோ டேனன்ட் சொல்லி அதாவது உடம்பு பூசுகிற க்ரீம் அதில் நாங்கள் வாங்கினாங்க. அந்த இடத்துல நாங்கள் வாங்கினது இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 11,000, அதுக்கப்புறம் மினுங்கிறதுக்கு சொல்லியிருக்கோம் மினுங்கிறதுக்கு அது 7,000. அப்போ 7,000 18,000 நாங்கள் அது வாங்கல, இது மட்டும் போதும் இப்போதைக்கு. அடுத்த லெவலுக்கு பார்ப்போம் என்ன. இந்த விலை 11,000 மடியா பாருங்க. என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன் சொன்னால் இங்கே வந்த பாடி பில்டர்ஸை பார்க்கும்போது இன்னும் நானும் அடுத்த இடத்துக்கு ஆசைப்படுறேன். என்ன இன்னொரு மீடியம் ஷோட் சொண்டு வாங்கியிருக்கேன், அதாவது மென் ஃபிசிக்கு மென் ஃபிசிக்ஸுக்கான ஷோட். இது இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு 4,500 மீடியம் சைஸ் இது. தென் உங்களுக்கு அதாவது இங்கே வந்திருக்கிற புடியங்களை பார்க்கல உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது? நான் இப்போ சொன்னா தானே இது இதில் பார்க்க எனக்கும் அந்த பழைய அப்படி இல்லை. ஒரு வயசில் நாங்கள் அடிச்சினாங்கள், ஒரு ஆசையில் அடிச்சினாங்க, அப்புறம் விட்டுட்டோம். இப்படி வரணுமென்னு இல்லை, ஜிம் அடிச்சு ஒரு நல்ல பொடியை எடுக்கணும்ன்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கு. நல்ல உடம்பு குறடாண்டு கிழக்கு பேர் சொல்லுவீங்கள் பார்ப்போம். நீட்டு சேவை வருஷம் இந்த ஒவ்வொரு தடையும் பேரங்க இதில் தெரியாத நாங்கள் அதில் சோவில வடிவாக காட்டுறோம். ஒவ்வொரு தரம் உடம்பு அதாவது நல்ல உடம்பு இருக்கிறார்கள், கூடுதலாக உடம்பு மறைச்சி கொண்டு வந்திருக்கிறாங்களே என்ன, நாங்கள் எல்லாமே சும்மா காட்டி கொண்டு இருக்கிறோம். கொடுத்துலாம் உடம்பெல்லாம் செமையாக தான் வச்சுருக்காங்க எல்லாரும் பார்க்க தெரியுது வேறங்க. இப்போ இங்கே எல்லாம் பதிஞ்சிட்டு இதுக்கு பிறகு வேலை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஒரு இடத்துல பிடிவினம் மற்ற இது ஸ்ப்ரே ரெடி ஆகணும் கணக்கு விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க தொடர்ந்து. எவ்வளோ எவ்வளோ உயரம் வந்துருக்கு? 180% பரவாயில்ல. அதுக்கெல்லாம் பெரிய பெரிய பிடிக்கிறதே இருக்கிறது. என்னோட ஐடியா பிடிக்கிறது அதுக்கெல்லாம் இருக்கிறாங்க. 42nd தான் கிட்டத்தட்ட எந்த இடத்துக்குள்ள ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. 4, 2, 6, 6, 4, 6, 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 6
ஸ்டோரியாக கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. சரி பாப்போம் என்ன இந்த வருஷம் அனுபவம்.
அனுபவம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட நான் 10 வருஷத்துக்கு முதல் எத்தனை கிலோவில் இருந்தேன்னு சொல்லி நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட 90 கிலோ 91 கிலோ வரும்னு நினைக்கிறேன். அதிலேருந்து தான் இப்போ 69 கிலோ மட்டும் குறைச்சி வச்சிருக்கிறேன். ஓரளவுக்கு எனக்கு சந்தோஷம். அதாவது இந்த மாதிரி மெலிஞ்சி, அதாவது முதல் இருக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னால் எந்த விலையை பார்க்க முடியாது, அதாவது பயங்கரமாக கலைக்கும். இப்போ அந்த களைப்பெல்லாம் இல்லை. அந்த ஃபோட்டோ நான் இதில் இணைச்சி விட்றேன் பாருங்க, சின்ன சின்ன வீடியோஸ் கிளிப் பண்ணி இருக்கும் நினைக்கிறேன், அதில் இணைச்சி விட்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரி இருந்து வந்தனான்னு சொல்லி. ஓகே, நாங்கள் அப்படி தொடர்ந்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். எல்லாருமே எனக்கு மேலே தான் இருக்கிறோம். அடுத்த முறை ஆ இல்லை அப்படி நினைக்கிறது இல்லை, எனக்கு இப்படி நினைக்கிறது எனக்கு ஒரு இது ஒன்று குணம்னு இருக்குது. அடுத்த இப்போ ஒரு இப்படி இருக்கிறாண்டா அதுக்கு மேலே போகணும்னு ஆசைப்படுவேன் நான். அடிச்சாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ப்ரைஸ் அடிச்சாக்கள் வேலை முன்னே கூப்பிட்டு சம்மந்தமான விளக்கம் எல்லாம் கொடுக்கினேன். உடம்புண்ட கழட்டி காட்டினவன் அதை பார்க்கும்போது பழனி படிக்கட்டு இருக்குது தானே, பழனி படிக்கட்டு மாதிரி தான் இருந்துச்சு. அவன் ரெடி ஆகிக்கொண்டிருக்கான், அதில் நாங்கள் சோழுக்கு வேலைக்கு காட்டுறோம் என்ன அப்படி கனவிதமான உடம்பை மறைச்சி கொண்டிருக்கணும். எங்களுக்கு தெரியாது ஒன்றும் தெரியல, இங்கிலீஷ் என்னாவது ஓரளவுக்கு தெரியும் என்ன. திருப்பி வீட்டை போய் நம்ம போலன்னு சொன்னால் இப்போ இந்த ஆக்கலண்ட உயரங்கள் எல்லாம் வளர்ந்தவை என்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3:30 ஸ்டார்ட் ஆகும். அப்போ நாங்கள் ஒரு 2 மணி போல் திருப்பி ரூம்லேருந்து வந்தால் ஓகே நினைக்கிறேன். என்னமே ஒன்றும் சாப்பிட இல்லை, போய் ஏதாவது வண்டி சாப்பிடும் பிஸ்கட் ஏதாவது. பசி கண்ட்ரோல் பண்ண இல்லாத ஆகையால் அரைவாசி முடிஞ்சது. இவர் வந்து அந்த வந்த ஆக்களை பார்த்துட்டு இல்லை மல்லங்களாக இருக்கிறாங்கன்னு பயப்படுறாங்க. பெருமையடா எனக்கு பயப்பட இல்லை, அவங்களுக்கு நல்ல பெரிய பிடிபிடி இருந்தான் ரெண்டாலும் அதுக்குள்ள என்னால முடிஞ்சதை காட்டிட்டு வர போறோம். கரெக்டாக வந்த இதை நாங்கள் முடிவு செய்துட்டு போவோம். வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை, பங்கு வெற்றதான் முக்கியம். சரியா, ஒன்றும் கொஞ்சம் யோசிக்காத இப்போ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அப்படி வைப்போம். பார்த்துருங்களா பழனி படிக்கட்டுகள் எப்படி இருந்தேன். எங்களுக்கு அடுத்த வருஷம் வந்துடும். ஃபுட் சிட்டிக்கு வந்தாங்க, ஃபுட் சிட்டிக்கு வந்து ஒரு சில பொருட்கள் எடுத்தினாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்கட் எடுத்துருக்குறோம், சாக்லேட் எடுத்துருக்குறோம். சாப்பிட்றதுக்கு தான் போட்டிக்கு முதல் தெம்பை சாப்பிட்றதுக்கு சும்மா, அதாவது தெம்பா இருக்கிறதுக்கு என்ன. ஆனால் உண்மையான பொடி பில்டர்ஸ் இப்படி இருக்க மாட்டேன், நல்ல பர்சனல் கோச் வச்சு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி என்னவோ தெரியல அப்படி கணக்க எல்லாம் வச்சிருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் செய்கிறோம், பசிக்கு சாப்பிட்றோம். சரிதானே, இதுதான் அந்த ஃபுட் சிட்டி. அதாவது நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டலு பக்கத்துலேயே இருக்குது, பக்கத்தில் கடை இந்தியன் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, இப்படி கணக்கு இருக்குது. இங்கே பாருங்க அப்படிங்கன்னு சொன்னால் தொடங்குறது கொஞ்சம் நேரத்துக்கு முதல் இங்கே வந்தாச்சு. அதாவது ரூமில் போய் படுத்து நிறுத்தியாக கொண்டுட்டு நல்ல வடிகா ஓகே. உள்ளுக்க போறதுக்கு 1000 டிக்கெட் தெரியா, இல்ல இல்ல கனகாஸ் 1500 கிட்ட இல்ல இல்ல படியா தெரியல. யாழ்ப்பாணத்தில் ப்ரோக்ராம் நடக்கில குறைவு டிக்கெட். இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 1000 நானும் ஜேசி உள்ளே போகிறேன், 2000 இப்போ கொடுத்து உள்ள போக போகிறோம். பார்ப்போம், வந்ததே இருக்காது தான் கட்டாயம் நாங்கள் கொடுத்தே போவோம். நண்பர்களின் வெற்றியை பார்க்கணும். கிப்ஸ் அடிப்போம் இல்லை 15 கழிச்சு அடிப்போமா. சரிங்க சார், வரவங்க கொஞ்ச நேரத்தில் தெரிய போகிறோம். ரைட், இப்போ ஜெசி தான் தயார்படுத்த போகிறார் என்ன ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு. இப்படி வந்து இவற்ற உடம்பு ஃபுல்லாக வந்து இந்த ஸ்ப்ரேயை வந்து ஸ்பஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கணும். பாருங்கள் கொஞ்சம் ஸ்பஞ்ச் பண்ணின அப்புறம் அந்த கலர் வித்தியாசமாக இருக்கும், அப்போ தான் இந்த கட்டிங்ஸுகள் நரம்புகள் எல்லாமே வந்து தெரியும். அதுதான்
இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது கோட் கிட்டத்தட்ட அடிச்சு கொண்டு தான் இருக்கிறோம், செகண்ட் கோட் பெயிண்ட் அடிக்கணும். சரியா ஒரு பெயிண்டர் வேறையே சொல்றீங்க. நாளைக்கு இப்படி நல்லா வச்சுக்கோங்க, இப்போ மாறுதல்ல செகண்ட் கோட் நல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கோட்டே முடிக்கல பின்னாடி, இதுதான் பெரிய வேலை போல இருக்கு. சீப்ரோண்ட கடமை உணர்வை பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கு, பெயிண்ட் அடிச்சா அப்புறம் நல்லா இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட், ஏன்னா வந்து கூடுதலாக எல்லாரும் இப்படி ஸ்ப்ரே பண்ணின அப்புறம் தான் வேலை ஒர்க் அவுட் செய்கிறோம். இவர் இது ஆர்ட், இங்கே பொறுக்க பொறுக்க, இது ஆர்ட், இது ஆர்டிஸ்ட். உப்பதை கழுவா எங்க இன்னும் ஒரு இதோட சொன்னா எல்லாருமே ரெடி ஆகிக்கொண்டிருக்கேன் பூசி என்ன ஜே. ஒரு ஆள் கிப்ஸ் அடிக்கிறார், அங்கேருந்து எல்லாருமே ரெடி ஆகி கொண்டிருக்கணும் பாருங்க. இந்த இடத்துல வேறங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்க பாருங்க, ஒவ்வொருத்தட்ட உடம்புலையும் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நெருப்புத்தனமாக இருக்குது. இதில் பாருங்க பாருங்க எப்படி போசிங்களோட பாருங்களே. ஒன்று ரெண்டு மூன்று நாலு எயிட் பேக் தெரியுது. ஜாழ்ப்பாணத்தில் இருந்தா வேணும் வேணும் ஜாழ்ப்பாணமா? ஆ ரைட் 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 ரைட். இவர் வந்து யாழ்ப்பாண நண்பர் ஒரு ஆள் கண்டுட்டு கொஞ்சம் சைனிங்காக இருக்கணும் இன்னும் ஒரு ஒயிலோட்டு அடிக்கிறான். இப்போ எல்லாம் எனக்கு பிடிச்சதே இந்த பச்சை கலர் ஷார்ட்ஸ் போட்டார் தான். நம்ம கட்டிங்ஸ் எல்லாம் பழமாக இருக்குது, கண்டெல்லாம் அப்படி பூசணும் உண்டு பாருங்க. இதில் பாருங்க டிப்ஸ் அடிக்கிறார்கள், மற்றது இந்த லாஸ்டிக் வச்சு எல்லாமே செய்து கொண்டிருக்கணும். இவரும் கொஞ்சம் டஃப் கொடுப்பார் போல இருக்கு பாருங்க. ஓடி இவரெல்லாம் பார்த்தா ரெஸ்லிங்கில் வர்ற மாதிரியே இருக்கார், வர ரகம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து தமிழ் ப்ரோஸ் பங்கு பெற்ற போகிறேன். எந்தல பெரிய ஸ்டேஜ் பாருங்க, முழுக்க முழுக்க ஏசி. இதே பேர் தரங்கவன் மதக் பஸ் பஸ் சனும் அடிதிக பஸ் பஸ். உபகே அங்கய விஷமல்லே பேனாதாரே உபகே ஸ்தானகத்தவான விஷமல்லே பஸ்தனேக்ஷிஜோ விஷமல்லே பஸ்தனாட உபகே அங்கய நிகழ்ந்தியாக பெண்ணேசியில் பிரதிசிக்கின்ற ஒன்றை அபித்தலங்கடியும் போயும் நிஷமாண்டிய சூரியான குலசேகர் மாத்மா சந்திய மாத்மியம் சதீப் மாத்மியம் சீரவர்கிட்டே லைனா
this Eka, this Dina, this Puna, this Hatara, this Mahasa, this Haya. Silver begin the Gora, quarter light. Again, quarter and right. Angka 43, pada pembagi dan pasukan, angka 43. Pavista! Okay. Silver begin line up. Ready? Quarter and right. Avan paagam ra pauthina veroda kodathu vittirukraanga. Quarter and right. Turn forward and line up. Sandur mata adiak pasrah dan dini. Hundai. Tarang kalan sih, tarang kalan dibas tarang. இடத்துல நிக்கிறாகும் ஒரு தனி தைரியம் மடமேடா அப்ப திஸ்ஸேக திஸ்தேக திஸ்துன திஸ்ஸா
மாதிரி எனக்கு ஒண்ணுமே விளங்கல, சொல்ற விளங்கு இல்ல அனுபவமா எடுத்துக்கொள்ளணும். எப்படி அதில் எனக்கு நல்லா இருந்துச்சு, அதில் இந்த ஸ்டேஜில் நிற்கல எந்த ஒரு பயனே இல்லை. அதில் நான் வீடியோவில் பார்த்தா எங்களோட போய் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்கா. நாங்கள் தாழ்த்தக்கூடாது, வீடியோலேருந்து தண்ணி குடிக்கலாம், அது இப்போ தண்ணி கொண்டு குடிக்கலாம் குடிக்கலாம். எட்டு மணிக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க, கட்டண்டா பே கட்டு கட்ட போகிறேன், அதுக்காக தான் போகிறோம் இல்லைன்னு நடந்து கொண்டிருக்கு. அது இதெல்லாம் இப்போ குழந்தை கேட்க சாப்பிட்றேன், இப்போ திருப்பி பழைய மாதிரி நல்லா வீட்டு போட பார்த்து இன்னும் மடியாக எதிர்பார்க்கவும்சியாங்க பழனி படிக்கட்டு நிறைய இந்த இடத்துல நிக்கிறதே பெரிய விஷயம், ஒரு இது தெரியாம. ஆனா இதுக்கு ஒன்றே ஒண்ணு இந்த காசு செலவு என்ன முடிதாண்ட மட்டும் சொல்லுங்க. பயங்கர காசு செலவு பாத்தீங்கன்னா, இங்க டிக்கெட் காசு, ரூம் காசு, மற்றது சாப்பாடு. மூன்று நாள் நாங்க இப்ப நிக்கதான் ஒன்றுக்கு மேல இந்த நாலு நாளுக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. ஒன்றுக்கு மேல முடியல, ஒன்று முடியும் கண்டிப்பா. மற்றது அதாவது மற்ற ஆக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல்ப்புக்கு ஒரு எத்தனை ஒரு ஆறு ஏழு பேருக்கிட்ட நிற்கிறாங்களே. என்ன நாங்கள் நிற்கிறோம், இங்கே எனக்கு ரெண்டு பேர் நிற்கிறோம். இந்த ரெண்டு பேர் இல்லாட்டி சத்தியம் வேணாலும் ஒன்றுமே செய்திருக்கலாம், வந்து தடுமாறி கொண்டு இருப்பேன் நான். நாங்கள் நின்னா அந்த கடைசி நேரத்தில் வந்து உதவி செய்யலாம். நான் கேட்கல கூட சரி என்னன்னு எனக்குமே தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் இல்லாடி நான் சத்தம் பண்ணாம என்ற திங்கள் என்ன வந்த வாயில திரும்பி போயிருப்பேன் நான். இப்ப ஒரு ரெஜிஸ்டர் பண்றது அது அந்த பிரச்சனை இருந்தா அப்படி. அப்ப கொஞ்சம் உங்களுக்கு சிங்கள் தெரிஞ்சாலும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. சமாளிக்க ஒரு மாதிரி இதெல்லாம் அனுபவம். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு அனுபவம் தோணும், ஒரு பாடி ஃபிட்னஸ்ல சரி குழம்புல போய் இப்படி எல்லாம் நடக்கும், இப்படியான பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாக்குற கனக பேரும் கவலைப்படுவீங்க, இப்படி நடந்து நின்று ஒன்றுக்கும் யோசிக்காங்க அடுத்தலாம். ஆனா இப்படி ஒரு இடத்துல அவன் வந்து நின்றதே பெரிய விஷயம். வெல்வோம், அடுத்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. அடுத்த வீடியோவில் நெருப்பு தினமே சாப்பிடுவேன், வேற லெவல்ல இருக்க போகுது. ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். என்ன பாய் பாய் அப்படிலாம் சிங்களம் பேசுறாக்களை முன்னால போய் நான் மட்டும்தான் தமிழ் ஒன்றுமே விளங்கல சொன்னேன். நீ அதில் போயக்கே நான் ஜெயசிக்கு சொன்னான், இதுதான் ஒரு இதுதான் ஒரு ப்ளஸ் ஆன பாயிண்ட், இவ்வளவு பேருக்கு முன்னாலே நிற்கிறானே அது பெரிய விஷயம் சொன்னான். அன்னூராக வந்த அதில் மிஸ்டர் ஆசியா போட்டு ஆண்டு கேட்டாங்க, போட்டு கட் பண்ணி போட்டுரே கட் பண்ணிடலாம். சரி அதை வெற்றி தான், அதெல்லாம் கவலை பட தேவையில்லை. நீங்க என்ன யோசிக்க எனக்கு கவலையா இருக்கு, எனக்கு கவலை இல்லையே.